நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய பிரெட்டு உடம்புக்கு எவ்வளோ கெடுதலானது, அதுக்கு பதிலாக கரெக்டான பிரெட், அதாவது சவர்டோ பிரெட், அதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம் சேனலில், பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு பிரெட். இந்த பிரெட்டில் மாவு, சர்க்கரை, பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. ரொம்ப நேச்சுரலாக கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக டேஸ்டியான வகையில். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி. ஸோ ஒருவேளை டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கு இந்த முந்திரியை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஸோ நார்மல் பிரெட்டை விட இந்த பிரெட்டு சூப்பராக இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இருந்தாலும் ஒருவேளை ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா, செரிமானம் சம்மந்தமான கோளாறுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கலாம். ஸோ ஒரு கப்புன்றது கப்புக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்களா, ஸோ அதிலிருந்து தேங்காய் எண்ணெய், இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். முட்டை, 2 முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டையாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் முந்திரி, இதை முதல்ல போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முட்டை, எண்ணெய், நான் இனிப்பு பயன்படுத்த போகிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு டேட் சிரப் போட்டுக்க போகிறேன். ஸோ இது உங்களோட விருப்பம்தான், இனிப்புக்கு தகுந்த அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு டேஸ்ட் மாதிரி வரணும்னா உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அரைச்சிட்டு கூட அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி அரைச்சாச்சு, இப்போ முட்டையும் டேட் சிரப்பும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணியாச்சு, டேட் சிரப்பு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ அதை மறுபடியும் அரைக்க போகிறேன். இதுதான் நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு கூல் மாதிரி இருக்கும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் அவன் இருந்தால் அவனில் பேக் பண்ணுங்கள். குக்கரில் கூட இதை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது வீடியோஸில் யூடியூப்பில் ப்ரெஷர் குக்கர் கேக் அப்படின்னு போடுங்க, அதுலேயும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இங்கே ஏன்ட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லை, ஸோ நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர் தான் முக்கியம், அதுதான் நமக்கு எப்படி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதான் முக்கியம். ஸோ அது நமக்கு எங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மெத்தடில் வருமோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கேக் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு சின்ன பேக்கிங் ட்ரேல போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு இது இல்லைன்னா பேக்கிங் ஷீட் அதுலேயே கூட நல்லா ரவுண்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேயை கோகோனட் ஆயில், நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சாச்சு. டெக்கரேஷனுக்காக சும்மா 2-3 முந்திரி போட்டிருக்கேன். பிரெட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை, சும்மா வீடியோக்காக இதை போட்டிருக்கேன். ஓகே, இப்போது ஏர் ஃப்ரையர் உள்ளே வச்சிடலாம். 170 டிகிரிஸில் 40 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு வச்சு, பயங்கரமான வாசனை அடிக்குது. அப்படியே ரூம் ஃபுல்லாகவே இப்போ கதவு ஜன்னல் எல்லாமே திறந்துட்டேன், ஆனால் இருந்தாலும் செம்ம வாசனை. ஓகே, 40 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செம்ம. ஸோ பாருங்கள், நல்லா எந்திரிச்சு வந்திருக்கு மேலே. சொல்லப்போனால் நம்ம பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே போடல, போடாமே செம்மையாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்க்கணும். எதுவுமே ஒட்டலை, ஒட்டாமல் வருது அப்படின்னா எந்திரிச்சின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வெளியே கொஞ்சம் முறுகலாக இருக்குது, நான் தின்னாக வச்சதுனால கொஞ்சம் வெளியே முறுக்குறது ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சாஃப்டான அதே ப்ரெட்டோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. ஸோ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெட்டுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கேக் ரெசிபி எல்லாம் ஃப்யூச்சரில் போடுறேன். நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கனால இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டுரும். ஸோ இப்போ இது சாப்பிட்லாம், முடிஞ்சால் உடனே சாப்பிடுங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு மோல்டில் வச்சு இந்த ப்ரெட்டை பேஸாக வச்சு நீங்கள் உங்களுக்கு சாண்ட்விட்சு, பீட்ஸா, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ இதெல்லாம் ஹெல்த்தியாக செய்யலாம்.
இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.